தேனை வந்து லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தேன் வந்து அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தேனை பற்றின சில குறிப்புகள், எனக்கு தெரிந்த சில குறிப்புகளை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரிஜினல் தேனை வந்து நம்ம முன்னோர்கள் எண்ணற்ற நோய்க்கு நிவாரணம் பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அடிபட்ட தீ காயத்துக்கு, அடிபட்ட காயத்துக்கு வந்து புண்ணு மேலேயே அப்படியே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் இருமல் தொண்டை பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும், பொடுகு பிரச்சனை, முகம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், முகம் தோல்லாம் பளபளக்கிறதுக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த தேன் வந்து அதிகரிக்குது. அப்புறம் சைனஸ் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுது. பல் ஈர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வந்து இது வந்து ஒரு நோய் நிவாரணம் வந்து விளங்கிட்டு வருது. எய்ட்ஸ், இருதயம் நோய்கள் போன்ற நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசனாக வந்து இந்த தேன் வந்து பயன்பட்டு வருது. வயிறு புண்ணு, வயிற்று கோளாறு, குடல் பிரச்சனைகள்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு நோய் நிவாரணியாக அந்த தேன் வந்து பயன்பட்டு வருது. ஒரு ஆன்டி பாக்டீரியலாக இருக்குது, ஒரு ஆன்டி ஃபங்கலாக இருக்குது, ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணதுக்கு உதவுது. ஒரு அத்லெட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்காக பயன்படுது. ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த வந்து தேன் பயன்படுது. இன்னும் எண்ணற்ற நோய்களுக்கு வந்து ஒரு நோய் நிவாரணாக இந்த தேன் வந்து பயன்பட்டு வருது. பல முறைகளாக பல வருஷங்களாக வந்து இந்த தேனை வந்து பல முறையாக வந்து பயன்படுத்திட்டு வராங்க நம்ம.